ஈரோட்டில் ஆடிட்டர் வீட்டில் 150 பவுன் நகை கொள்ளை. வழக்கில் பிரபல கொள்ளையன் அதிரடி கைது. ஈரோடு பெருந்துறை ரோடு கணபதி நகரை சேர்ந்த துரைசாமி சுப்புலட்சுமி தம்பதியினர் தனது அன்றாட பணிக்கு சென்று வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது வீட்டின் கதவு திறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்க்கும்பொழுது தங்களுக்கு சொந்தமான 150 பவுன் நகை திருடப்பட்டு இருந்ததை அறிந்து ஈரோடு வீரப்பன் சத்திரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்வையிட்டு ஆய்வு நடத்தினர். இதனையடுத்து ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜவஹர் உத்தரவின் பேரில் ஈரோடு டவுன் டிஎஸ்பி ஆறுமுகம் தலைமையில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஈரோட்டில் அமைக்கப்பட்டுள்ள 2000 சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து பழைய குற்றவாளிகளின் புகைப்படங்களையும் பல்வேறு வழக்குகளில் சிறையில் இருந்து வெளியே வந்த முன்னாள் பழைய குற்றவாளிகளின் திருட்டு செயல்முறைகளையும் ஆய்வு செய்யப்பட்டு கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டனர். இதன் அடிப்படையில் குற்றவாளி ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர் என்று கண்டுபிடித்து குற்றவாளி ஈரோடு வந்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததின்படி ஆங்காங்கே சோதனை சாவடிகளில் போலீசார் உஷார்படுத்தப்பட்ட நிலையில் தண்ணீர் பந்தல் பாளையம் அருகே உள்ள தனியார் வணிக நிறுவனத்தின் அருகே மோட்டார் சைக்கிளில் வந்த நபரை சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரித்த போது மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த அனில்குமார் என்பதும் 150 பவுன் நகை கொள்ளையடித்த கொள்ளையன் என்பதும் போலீசாருக்கு தெரிந்தது. அதன் பிறகு குற்றவாளியை சுற்றி வளைத்து பிடித்தனர். குற்றவாளி பயன்படுத்திய இருசக்கர வாகனம் மற்றும் அவனிடம் இருந்த 150 பவுன் நகை மற்றும் கொள்ளையடிக்க பயன்படுத்தப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர்.